வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பாரம்பரிய பொக்கிஷங்கிற நம்ம சேனலில் இலையில எப்படி கொழக்கட்டை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காவது இலை கொழக்கட்டை இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்தோம்னா, பச்சரிசி ஒரு கப், தேங்காய் துருவல் ஒரு கப், வெல்லம் ஒரு கப். தேங்காய் துருவல் வந்து ரொம்ப அமுக்கி எடுக்க வேண்டாம். நார்மலாக நம்ம எப்படி இந்த லூஸாக போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு கப். வெல்லம் வந்து நல்லா குமிச்சு வச்சு அது ஒரு கப். அதனால் இதுதான் இதுக்கு உண்டான அளவு. இப்போ இது என்ன செய்யணும்னா, இது ரெண்டத்தையும் நம்ம வந்து பூரணம் பண்ணணும். இதை என்ன செய்யணும், இதை வந்து ஒரு நல்லா கலைஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா ஃபைனாக அரைக்கணும். ஸோ இதை வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மாவு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா நீர்க்க தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி நிறையா இருந்தால் தான் நம்ம கிளறும் போது வந்து மாவு நல்லா வேகும், சேர்ந்து நல்லாவும் நம்ம கொழக்கட்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கலந்துட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா 2 உப்பு மேல் மாவுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம மேல் மாவு எப்படி கலரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம பூர்ண கலரதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு கலர்றதுக்கு வந்து அடுப்பில் நல்லா அடி கனமான எலுப்பு சட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுன்ட்டு நம்ம நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதில் சேர்த்துட வேண்டியது. நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கலரும் போது உங்களுக்கு வந்து தண்ணி பத்தாமல் இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சமாக நல்ல வெந்நீர் வச்சு அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சம் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். பச்சரிசிங்கிறதுனால இது சட்டின் அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கட்டி தட்டாமல் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இப்போ நான்ஸ்டிக் பேன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நம்ம நார்மல் ஆர்டினரி நம்ம இலுப்பை சட்டி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கைவிடாமல் கலரிட்டே இருக்கும். நல்லா சேர்ந்து வரக்கும். இப்போ நம்ம இந்த மாவு விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாவு நல்லா சேர்ந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வரும். பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் வேகணும், வெந்தால் தான் நம்ம வந்து கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இது வந்து வேகிற நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை வந்து பூரணமாக பண்ணிடலாம். இது நல்லா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம வெல்லத்தில் வந்து மண் இருந்தால் அதை வடிகட்டிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் வந்து முதல்ல கல் வடிகட்டிக்கிறதுக்காக முதல்ல லைட்டாக அது கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம போட்ட வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு மறுபடியும் நம்ம இதே பாத்திரத்துலேயே தேங்காய் சேர்த்து நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வெல்லம் வடிகட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தேங்காய் வந்து இதை நம்ம வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். தேங்காய் போட்ட உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே கைவிடாமல் கலரிக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு வாசனைக்கு வந்து ஒரு 2 ஏலக்காய் மாதிரியே தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சேர்ந்தாப்பில் கொதி வரட்டும். இப்போ நம்மளோட பூர்ணம் வந்து இந்த ஸ்டேஜுக்குலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுதான் இதோட பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பேஸ் பண்ணியே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மிட்டாய் அது கூட நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம வர வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட மாவு வெந்துருச்சா அப்படிங்கிறத எப்படி பார்த்தோம்னா, இப்போ நம்ம கையில் ஈரம் நினச்சின்ட்டு இதை நம்ம நல்லா தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த பதம். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுதான் மாவு வெந்ததுக்கு உண்டான பதம்.
இப்போ நம்ம மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு நம்ம கலர்றோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் தேங்காய் விட்டு நம்ம இந்த மாவு பண்ணினோம்னா அதுவும் நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும். இதுவும் ஆறினதுக்கப்புறமா இது நல்லா ஒரு தட்டில் போட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு, பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இலையில வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சாதாரணமாக நம்ம ஆஸ் யூஷுவல் கட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலையில வந்து கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நம்ம தடவிக்கலாம். தடவின்ட்டு கொஞ்சமாக மாவு வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது வந்து ஃபுல்லாக எவ்வளோ நல்ல மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை தட்டிடலாம். இதை ஃபுல்லாகவே தட்டிட்டு இதுவும் வந்து நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த கொழக்கட்டையும் நம்ம பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம எப்பவும் பூர்ண கொழக்கட்டை பண்ணுவோம். அதே மாதிரி இதுவும் இலை கொழக்கட்டை. நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் நம்ம நார்மல் பூர்ண கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வே. நம்ம அதுக்கு வந்து சொப்பு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபுல்லாக இலையில் நல்லா எவ்வளோ நமக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டின்ட்டு இதில் வந்து பூரணம் வைக்கணும். இப்போ நம்ம அதில் விட இதில் வந்து பூரணம் நமக்கு எவ்வளோ அளவுகள் வந்து நம்ம நிறையாவே கூட கூட இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை என்ன செய்யணும், அப்படியே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் நல்லா ஒட்டிக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து இது மாவு பிரியாமல் அப்படியே இருக்கும். இது இலையோடையே நம்ம என்ன செய்யலாம், நம்ம இட்லி தட்டு இருக்கு இல்லையா அதில் இதை வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இது இதே மாதிரி ஒரு 4-5 பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட இந்த இலையில் மடித்து வச்ச கொழக்கட்டையை அதில் வந்து நம்ம வேக வச்சிடணும். இந்த சைஸுக்கு ரவுண்டாக கட் பண்ணினதுனால நம்ம ஒரே மாதிரி நம்ம ஒரே சமயத்தில் 5 வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பெருசு பெருசாக நம்ம இலை கட் பண்ணினோம்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து இடம் காணாது. அதனால் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதிலே வந்து வேகட்டும். இப்போ வந்து அது வேகிற நேரத்தில் ஒரு டிப் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நார்மல் பூர்ண கொழக்கட்டைக்கு என்ன செய்வோம், அந்த கிண்ணம் பண்ணி அதுக்குள்ளே பூர்ணம் வச்சு அதுக்கப்புறமா நம்ம மடிப்போம். அதுக்கு பதிலாக ஒரு ஈஸி வே வந்து என்னென்னா, இந்த மாதிரி இலையில இதே மாதிரி எண்ணெய் தடவின்ட்டு அந்த நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ண அந்த மாவை வந்து இதே மாதிரி தட்டிக்கோங்க. தட்டின்ட்டு நமக்கு எவ்வளோ பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் வந்து உள்ளே வந்து பூர்ணம் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி வே. இது வந்து நம்ம இலையில பண்ணுறோம், அது வந்து அந்த கிண்ணம் பண்ண வராதவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியான வே. இதை வந்து நம்ம அப்படியே என்ன செய்யணும், இலையோடு அப்படியே மடிச்சிடணும். ஸோ மடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஷேப் வந்து வந்துடும். இதை என்ன செய்யணும், இந்த ஓரத்தை ஆஸ் யூஷுவல் அழகாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அழகாக ஒரு வரி வரியாக பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கூட இதை நீங்கள் பண்ண கொடுக்கலாம். இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸி. நம்ம கிண்ணம் பண்ண வராதவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இலை வச்சுட்டு அதில் ஃப்ளாட்டாக தட்டி பூர்ணத்தை வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நார்மல் இந்த மாதிரி ஷேப் வந்துடும். அதை மேலே உள்ளதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைனுக்காக அப்படி இப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த வேயும் வந்து நம்ம கொழக்கட்டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது வெந்திருக்கா என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு 5 நிமிஷம் ஆச்சு பார்த்திங்கன்னா, நல்லா உங்களுக்கு இலையிலேயே அழகாக சாஃப்டாக வெந்திருக்கும். இதை பண்ணி பார்த்தாலே நம்ம உங்களுக்கு தெரியும், வெந்தது தெரியும். மேலாப்பில் நல்லா வேர்த்து பலப்பலன்னு இருக்கும், அதுதான் நமக்கு வெந்ததுக்கான அடையாளம். ஸோ இப்போ என்ன செய்யணும், இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் மறுபடியும் மாற்றிடலாம். இப்போ வந்து வேறு தட்டை நம்ம மாற்றிடலாம். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா, நம்ம வந்து கொழக்கட்டை பண்ணிவிட்டு நம்மளோட மாவு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை என்ன செய்யலான்னா அதில் வந்து கொஞ்சமாக நம்ம
நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு காரப்பொடியும் கொஞ்சம் உப்பும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். இந்த காரம் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே போட்டால் நல்லா தான் இருக்கும். அது உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த மாவு வந்து நல்லா மிளகாப்பொடி உப்பு போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சின்ன சின்ன ஊட்டியை ரொம்ப பெருசாக உருக்க வேண்டாம், சின்னதாக அந்த சீடைக்கு உருக்கும் இல்லையா உப்பு சீடைக்கு அந்த சைஸுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம உருட்டிடணும். இது எல்லாத்தையும் உருட்டிட்டு என்ன செய்யணும்னா நம்ம இட்லி பானையில் இது எல்லாத்தையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இலுப்பச்சட்டியில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சுட்டு இதையும் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு தேங்காய் பிடிச்சா தேங்காய் பூ கூட தூவி இதை பிரட்டி எடுத்துடலாம். ஸோ இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை தனியாகவும் நம்ம பண்ணலாம், கொழக்கட்டை மாவு மிஞ்சினா தான் பண்ணணும்னு இல்லை, தனிப்பட்டே மாவு கிளறி இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு சாயங்கால நேரம் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப் இன்னைக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட கொழக்கட்டையை பார்க்கலாம். பார்த்தோம்னா நல்லா அழகாக நல்லா வெந்திருக்கு, பூரணமும் நமக்கு வெளியில் வராமல் ஃபுல்லாகவே மாவுலேயே வந்து பூரணம் கவர் ஆகிருக்கு. பூரணமும் பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வெறும் மாவு மட்டும் இல்லாமல் பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சைஸ் சின்னதாக வச்சோம்னா இன்னுமே நம்ம அந்த இட்லி பானையில் ஒரு 6-7 வைக்கலாம், நம்ம வைக்கக்கூடிய சைஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிள்ளையார் சேர்த்துக்கு இந்த விதமான கொழக்கட்டையும் நம்ம செஞ்சு விநாயகருக்கு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.